இந்த உலகத்தில் இருக்க கடல் பகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான தீவுகள் இருக்கு. அதுல பல மர்ம தீவுகளும் அடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மர்ம தீவான ஹை பிரேசில் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அயர்லாண்டில் இருந்து 200 மைல்கள் தொலைவில் அட்லாண்டிக் பெருங்கடல்ல அமைந்திருந்ததா நம்பப்படுற ஒரு மர்ம தீவு ஹை பிரேசில். 1325 வரையப்பட்ட உலக வரைபடத்தில் ஆரம்பிச்சு 1800களின் இறுதி வரைக்கும் வரையப்பட்ட எல்லா உலக வரைபடங்கள்லையும் இந்த தீவு இடம் பிடிச்சிருக்கு. அதன் பிறகு வந்த வரைபடங்கள்லையும் கூகுள் எர்த் மாதிரியான நவீன தொழில்நுட்பங்கள்லையும் இந்த தீவு இருப்பதற்கான எந்த தடயத்தையும் பார்க்க முடியல. இந்த தீவை செயின்ட் பேரண்ட்ன்ற துறவி தன்னோட கப்பல் பயணத்தின் போது பார்த்ததா தன்னோட பயண குறிப்பில குறிப்பிட்டிருக்காரு. இதுதான் இந்த தீவை பத்தி வெளி உலகுக்கு தெரிய வந்த முதல் தகவல்னு கூட சொல்லலாம். அதன் பிறகு செயின்ட் பிரண்டனும் தன்னோட பயண குறிப்புல இந்த தீவை பத்தி தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம பல மாலுமிகளும் இந்த தீவை பார்த்ததா பயண குறிப்புகள்ல குறிப்பிட்டிருந்திருக்காங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் அந்த தீவை பத்தி எந்த ஒரு தகவலும் வெளிவராத பட்சத்துல 1674 கேப்டன் ஜான் நிஸ்பத் தன்னோட கடல் பயணத்தின் போது பனிமூட்டங்களுக்கு இடையே ஒரு தீவை பார்த்ததாகவும் அந்த தீவை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு படகுல அந்த கப்பல்ல பயணம் செய்த 3 நபர்களை அனுப்பி வச்சதாகவும் அந்த தீவுக்கு போயிட்டு மறுநாள் தங்கம் வெள்ளியாலான பொருட்களை கொண்டு அந்த 3 பேரும் திரும்பி வந்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அந்த தீவுல இருக்க ஒரு மிகப்பெரிய கோட்டையில ஒரே ஒரு வயதான மனிதர் மட்டும் சில கருப்பு நிற முயல்களோட வாழ்ந்து வந்ததாகவும் அந்த வயதான மனிதர் பார்ப்பதற்கு மந்திரவாதி மாதிரியான தோற்றத்தை கொண்டிருந்ததாகவும் தன்னோட குறிப்புகள்ல தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிச்ச உடனே பலரும் அந்த தீவை தேடி போனதாகவும் ஆனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இது ஹை பிரேசில் தீவு பத்தி சொல்லப்படுற பிரபலமான விஷயங்கள்ல ஒண்ணு. இந்த தீவை பத்தி மற்றொரு சுவாரஸ்யமான விஷயமும் சொல்லப்படுது. அது என்னன்னா, ஒரு காலத்துல பூமியில் இருந்து அழிந்து போனதா நம்பப்படுற ஒரு மேம்பட்ட மனித நாகரிகம் வாழ்ந்ததா சொல்லப்படுற அட்லாண்டிஸ் கண்டத்துல வாழ்ந்தவங்க தான் இந்த தீவுலையும் வாழ்ந்து வருவதாகவும் அவங்க தான் வெளி உலகத்துல இருந்து இந்த தீவை மறைச்சி வச்சிருப்பதாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம பலரும் அந்த தீவை பத்தி பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சிலர் இந்த தீவை பத்தின தகவல்கள் எல்லாமே சுவாரஸ்யமான முறையில சொல்லப்பட்ட ஒரு கற்பனை கதைன்னு சொல்றாங்க. பல கப்பல் மாலுமிகளால பார்த்ததா குறிப்பிடப்பட்டிருக்க 1865 வரைக்கும் வரையப்பட்ட வரைபடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்க ஹை பிரேசில் தீவு அதற்கு பின் எப்படி மாயமா மறைஞ்சு போச்சுங்கிறதுக்கான காரணம் இது வரைக்கும் சரியா தெரிய வரலங்கிறது மட்டும் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.